نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال تعالى أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين وقال الله تعالى عز وجل أيضا وإنك لعلى خلق عظيم ولا الله مريا نلدي أرغلي أديت رب العالمين ولا الله سبحانه وتعالى نم أني بر ميدم அவனுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். படைத்தவனை பற்றி நினைவு கூறப்படக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இதை பற்றி படைத்தவனுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நாம் இங்கே அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் இதை முடித்துவிட்டு வெளியில் செல்லும் வரை படைத்தோனின் அருள் நமக்கு இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. படைத்தவனால் படைக்கப்பட்ட எந்த பாவமும் செய்யாத, செய்ய தெரியாத அவனுடைய மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்தவர்களாக, இறைவனிடத்திலே நமக்காக பிரார்த்தனை செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் படைத்தோனின் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த சண்டே என்று சொன்னாலே நாம் வெளியில் சந்தோஷமாக ரெஸ்ட் எடுக்கணும், என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிலையை விட்டுவிட்டு நாம் இங்கே படைத்தவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாக்கியத்தை பெற்ற, இந்த பாக்கியத்தை தந்த அந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. அன்பார்ந்தவர்களே, இங்கே படைத்தவன் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய வேதத்திலே சொல்லுகின்றான், குல் நபியே நீர் சொல்வீராக, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவனே, லம் எலிது வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. லம் எலிது வலம் யூலத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், அவன் எந்தவித தேவைகளும் அற்றவன். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா தன்னை பற்றி சொல்ல சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், நபியே நீர் சொல்வீராக, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், இயம்புங்கள்,
ஹுவல்லாஹு அஹது, அவன் ஒருவன்தான் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹு சமது, அவன் எந்த விதமான தேவைகளும் இல்லாதவன், எவ்வித தேவைகளும் அற்றவன் என்று சொல்லிவிட்டு, லம் எலிது வலம் யூலது, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு நிகரானவர்கள் நிகரானவைகள் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்திலும் நாம் தேடி பார்த்தோமையானால் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான் அன்பாந்தவர்களே. அப்ப அந்த ஏகனை பற்றி நாம் அறிந்து கொள்வது ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே ஆனால், இந்த செல்போனை நம்முடைய கையில தந்தா நாம் அதை நோண்டி அதுல என்னென்னலாம் இருக்குது எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி செய்வதற்கு அதிக முயற்சி செய்கிறோம். தெரியலன்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் இது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்களிடத்தில் கேட்குறோம். இதே போல ஒரு வாகனத்தை இயக்குகின்றோம் என்று சொன்னால், வாகனத்தை வாங்குகின்றோம் என்று சொன்னால், அந்த வாகனத்தை எப்படி இயக்க வேண்டும், எப்படி ஓட்டி செல்ல வேண்டும், இந்த டூ வீலராக இருந்தால் எப்படி, த்ரீ வீலராக இருந்தால் எப்படி, ஃபோர் வீலராக இருந்தால் எப்படி, மேலே பறக்கக்கூடியதாக இருந்தால் எப்படி, இவைகளை நாம் எப்படி செயல்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தெரியவில்லை என்று சொன்னால் மற்றவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உந்துதலில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பாந்தவர்களே. அப்போ அல்லாஹ் இப்படியெல்லாம் நாம் முயற்சிகள் மேற்கொள்கின்றோம், எத்தனிக்கின்றோம், ஆனால் நாம் நம்மை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான செயல்படும் திறனை தந்திருக்கின்றான், கேட்கும் புலனை தந்திருக்கின்றான், பார்க்கும் அந்த கண்களை தந்திருக்கின்றான், சிந்திக்கும் ஆற்றலை செயல்படக்கூடிய அந்த ஆற்றலை தந்திருக்கின்றான் அல்லவா. இவைகளையெல்லாம் தந்தவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், எங்கே இருக்கின்றான், அவனுடைய தன்மை எத்தகையது என்பதை நாம் அறிய அதிகமாக பிரயத்தனம் செய்ய வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றது. நீங்க சிந்தனை செய்து பாருங்கள், அஃலா யதத்தபரூன் அல்குர்ஆன அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, மற்ற மதங்களை போன்று இந்த இஸ்லாம் நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிவிட்டார்கள், நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள், அதனால் இதை நான் பின்பற்றுகின்றேன் என்று நாம் செயல்பட்டு விடக்கூடாது. மாறாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான், தன்னுடைய அருள்மறையின் மூலமாக சொல்லித் தருகின்றான், அஃலா யதத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை படித்து உணர மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா, உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டிடப்பட்டிருக்கின்றதா என்று படைத்தவன் நம்மை பார்த்து கேட்கின்றான் வேதத்தின் மூலமாக. அன்பார்ந்தவர்களே, அப்ப நாம சிந்திக்கணும், அதற்கப்புறம் செயல்படணும். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் பல பேரிடத்தில் விசாரிக்க வேண்டும், எது சரி எது தவறு என்பதை விசாரிக்க வேண்டும். விசாரித்து அதன் பின்பு நாம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு துணிக்கடைக்கு செல்கின்றோம் என்று சொன்னால், அல்லது ஏதோ ஒரு பொருட்கள் வாங்க செல்கின்றோம் என்று சொன்னால், நான்கு பேர்களிடத்தில் நாம் விசாரிப்போம், இது எப்படி அது எப்படி, இது எங்கே குறைவாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்லாம் விசாரிப்போம். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்றான், நீ விசாரி, இந்த குர்ஆனை பற்றி மற்றவர்களிடத்தில் கேளு, அறிந்து கொள், படைத்தவன் எப்படிப்பட்டவன் என்பதை படித்து தெரிந்து கொள், படைத்தவனுடைய தன்மை இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, அதை நீ சிந்தித்து பார்த்து நீ புரிந்து கொள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகின்றான். மேலும் இந்த திருமறையிலே கேட்கின்றான், கேள்வி கணைகளை தொடுக்கின்றான், அஃலா யன்ஸுரூன இலல் இப்லி கைஃப குலிகத் وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر என்று சொல்கின்றார். இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவன் பார்க்க வேண்டாமா, பார்க்கவில்லையா? أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت, இந்த வானம் எப்படி விரிப்பாக மேலே விரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவன் பார்க்க வேண்டாமா? அஃலா யன்ஸுரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாயி கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத்,
இந்த பூமியை நாம் எப்படி படைத்திருக்கின்றோம், இந்த மலைகளை நாம் எப்படி முளைகளாக ஆக்கியிருக்கின்றோம் என்பதையெல்லாம் அவன் சிந்திக்க வேண்டாமா? ஒட்டகையை பார்க்கிறோம், சாதாரணமாக அது ஒரு மிருகம் என்று நாம் நினைத்து கொண்டு விட்டு விடுகின்றோம். அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாரு, அதை சிந்தி, இது எப்படி படைக்கப்பட்டது, இதை படைத்தவன் யார் என்ற கேள்வி கடைகளை தொடு, உன்னுடைய உள்ளத்திலே எழுப்பு என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த ஒட்டகத்தை நாம் பார்ப்போமே ஆனால் அந்த ஒட்டகத்தினுடைய அந்த தன்மை, அதனுடைய உணவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அதனுடைய வாழ்க்கை எங்கே அமைந்திருக்கின்றது, பாலைவனத்தில் இருக்கின்றது. பாலைவனம் என்பது கடுமையான வெப்பம் நிறைந்த ஒரு பகுதி, அந்த பகுதியிலே வாழக்கூடிய ஒரு மிருகம், அந்த உயிரினத்திற்கு அங்கே உணவு இருக்கின்றது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட உணவாக இருக்கின்றது, முற்கள் மிகுந்த ஒரு உணவாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாலைவனத்தில் தண்ணீர் கிடைப்பது என்பது சிரமமான ஒரு கட்டம், அங்கே உணவு அதற்கு அந்த பயிர் வகைகள் கிடைப்பது என்பது, அந்த இலைதலைகள் கிடைப்பது என்பது மிக அரிதான ஒன்று. அங்கே கிடைப்பதெல்லாம் அந்த முள்செடி, கல், அதாவது கள்ளிச்செடி என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த உணவு தான். அந்த உணவை, அந்த முற்செடிகளை சர்வ சாதாரணமாக அது சவைத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா அந்த வாயை அமைத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த உணவு அதற்கு செமித்தும் விடுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பாலைவனத்தில் நாம் நடப்போமே ஆனால் அதிகமாக சிரமம் எடுக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இங்கே பீச்சுக்கு போங்க, கடற்கரையில் அந்த கடற்கரை மண்ணில் நாம் கொஞ்சம் தூரம் நடந்தாச்சுன்னா கொஞ்சம் நேரம் நிற்போம், கொஞ்சம் நேரம் விளையாடி செஞ்சுருச்சுன்னா அந்த சுறு சுறு மணலில் நமக்கு சிரமமாக இருக்கும். சமதளமாக இருக்கக்கூடிய அந்த தரையில் வேகமாக போயிடுவோம், ஆனால் அந்த சுறு சுறு மணலில் நடப்பது சிரமம். ஆனால் அந்த ஒட்டகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ நாம் சொல்வது என்று சொன்னால் பாலைவன கப்பல் என்று அதற்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. பாலைவனத்தில் அழகாக ஓடக்கூடிய, சிரமமின்றி நடக்கக்கூடிய அந்த நிலை இல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய கால்களினுடைய தன்மைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றான். அத்தோடு மட்டுமல்லாமல் அதனுடைய நீர் ஆதாரத்தை முன்னமே அது சேமித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒட்டகைக்கு கொடுத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இவைகளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை படைத்தவன் யார் என்பதை நீ சிந்தித்து பார், யோசித்து பார், அதனுடைய படைப்பினுடைய தன்மையை பார், பார்த்து இதை படைத்தவன் யார் என்று நீ என்னை நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்றான். இந்த வானத்தை பார், இந்த பூமியை பார், அனைத்தை பார்த்து சிந்தித்து நீ உணர்ந்து என்னை செய். வணக்கத்துக்குரியவன் அந்த ஆற்றல் உள்ள அல்லாஹ்தான் என்பதை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றான். மற்ற மதங்களை போன்று இந்த இஸ்லாம் சொல்வதை நீ அப்படியே கேள்வி கேட்டுவிட்டால் அது தெய்வ குற்றம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அல்ல. அன்பார்ந்தவர்களே, பகுத்தறிவை பயன்படுத்து என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம்தான் இந்த இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதனால்தான் இந்த இஸ்லாத்தின் பக்கம் சாரை சாரையாக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்தினுடைய இந்த குர்ஆனிலே குற்றங்களை குறைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களெல்லாம் அவர்களெல்லாம் மிக பெரும் அறிஞர்களாக சொல்லப்படக்கூடியவர்கள். இங்கே குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடுகின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விடை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த விடைதான் அவர்களுக்கு சரியாகப்படுகின்றது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர, அந்த ஏகனை தவிர வேறு எவரும் எதுவும் இல்லை என்ற அந்த விடை அவர்களுக்கு தெளிவாக கிடைத்து விடுகின்றது. அன்பார்ந்தவர்களை, தேடுகின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இந்த பீஸ் புரோகிராம் எல்லாம் போட்டாங்க, அங்கெல்லாம் நிறைய பேச்சாளர்கள் வந்து பேசினாங்க, யாசிர் வசாகா இப்படி எல்லாம் என்ன செய்தாங்க, உசைனி இப்படி எல்லாம் வந்து பேசினாங்க. அவர்களெல்லாம் யார் சிந்திக்கின்றார்கள், இந்த குர்ஆனிலே குறைகளை தேடுகின்றார்கள். அவர்களுக்கு கிடைப்பது அங்கே வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றான், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமா, ஈகபரம் இரண்டிலும் வெற்றியாளர்களாக திகழ வேண்டுமா, லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா,
நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா படைத்தவன் சொல்லுகின்றார், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதல் அங்கே இருக்கின்றது. எங்கே இருக்கின்றது? அந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரத்தில் உங்களுக்கு அழகான வழிகாட்டுதல் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியை பற்றி தன்னுடைய தூதரை பற்றி அவன் சொல்லுகின்றான், இன்னக லஅல குலுகின் அலீம், நிச்சயமாக நீர் உன்னதமான உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றீர்கள், நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தன்னுடைய தூதரை பற்றி சொல்லுகின்றான். மேலும் சொல்லுகின்றான் அந்த தூதரை பற்றி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது, இந்த அகில உலகத்தவர்களுக்கு ஒரு அழகான அருட்கொடையாகவே தவிர நாம் அவரை அனுப்பவில்லை என்று தெளிவாக சொல்லுகின்றார். அப்ப அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி நடக்கின்றார்களோ, அவர்கள் அனைவர்களும் இகபரம் இரண்டிலும் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான வழிகாட்டியை அனுப்பி நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பாந்தவர்களே, அவர்கள் பெருங்கொண்ட கல்லூரியில் சென்று படித்தவர்களா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லது அவர்களுக்கு போதனை செய்வதற்கென்று அவர்களுடைய குடும்பத்திலிருந்து பெரிய போதகர்கள் அவர்கள் பயிற்றுவிக்கப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்தார்களா? இல்லை, மாறாக அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாக திகழ்ந்தார்கள். அன்பாந்தவர்களே, அவர்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. அவர்கள் உமி என்று சொல்வார்கள். உமி என்று சொன்னால் நாம் அரிசிக்கு மேலே பொதிந்திருக்கக்கூடிய அதை நீக்கினால் அதை உமி என்று சொல்வோம், அது பயன்பாட்டிற்கு தேவையில்லாதது உமி என்று சொல்வோம். அதே போன்று எழுத படிக்க தெரியாதவர்களை உமி என்று சொல்வார்கள், உம்மி என்று சொல்வார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களாக திகழ்ந்த ஒரு மனிதர், ஆனால் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி அந்திம காலம் வரையில் அவர்கள் மற்றவர்களால் புகழப்படக்கூடிய தன்மை உடையவர்களாக இருந்தார்களே தவிர அவர்களிடத்தில் எந்த குறைபாடுகளும் எந்த கேடுகளும் எந்த மனிதர்களும் காணாதவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு இறுதி நபியாக, இறுதி வழிகாட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புகின்றான். அன்பாந்தவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய தன்மை எத்தகையதாக இருந்தது. இன்று நாம் முஸ்லிம்களை பார்க்கின்றோம், இன்று கொக்கரிக்கின்றோம், நாம் புலகாங்கிதம் அடைகின்றோம், நமக்கு எதிரிகளால் சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றது என்று சொல்லுகின்றோம். இல்லவே இல்லை, ஒரு காலத்திலும் அது முடியாது. யாராலும் இந்த இஸ்லாத்தை அழிக்கவோ ஒழிக்கவோ முஸ்லீம்களை இல்லாமல் ஆக்கவோ முடியவே முடியாது, கியாம பரியந்தம். அன்பாந்தவர்களே, ஆனால் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் முஸ்லீம்களாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாததன் காரணத்தினால்தான் நாம் இப்படிப்பட்ட புரோகிராம்களை எல்லாம் நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுகின்றோம், கூட்டு வச்சு சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அன்பாந்தவர்களே, முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ்வார்களே ஆனால் இப்படிப்பட்ட புரோகிராம்கள் நடத்த தேவையில்லை. ஏன்? அன்பாந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஏற்பாடுகளை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள், அவர்களை பார்த்தார்கள் மக்கள், முஹம்மத் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு பட்ட பெயர்களை அந்த குறைஷி காவிர்கள் கொடுத்தார்கள். என்ன பட்ட பெயர்கள் கொடுத்தார்கள்? அஸ்வாதிக், அல் அமீன் என்ற பட்ட பெயர்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கொடுத்தது யார்? கலிமாவை மொழிந்தவர்கள் அல்ல, அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, அந்த ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொடுத்தார்கள். அஸ்வாதிக், உண்மையாளர், அல் அமீன், நம்பிக்கைக்கு உரித்தானவர் என்று பெயர்களை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களின் நடத்தை சரியாக இருந்ததின் காரணத்தினால் அவர்களின் பின்னே மக்கள் சாறை சாறையாக அணிவகுத்து வந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி தோழர்களுடைய அந்த சரித்திரங்களை நாம் பார்ப்போமே ஆனால் அவர்கள் மனிதர்களாக, மனித புனிதர்களாக, அவர்கள்
சொன்னதை செய்யக்கூடியவர்களாக, செய்ததை சொல்லக்கூடியவர்களாக இருந்ததின் காரணத்தினால் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் சாறை சாறையாக வந்து கொண்டே இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்தியாவில் இஸ்லாம் எப்படி பரவியது? வாளால பரவியது. மாற்றார்கள் சொல்லுகின்றார்கள், கொச்சைப்படுத்துகின்றார்கள் நம்முடைய மார்க்கத்தை, இல்லவே இல்லை. முகலாயர்கள் வந்து இங்கே திணித்தார்களா என்று பார்ப்போமே ஆனால் அதுவும் கிடையவே கிடையாது. முகலாயர்கள் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை ஆள இல்லை, ஒரு சிலரை தவிர. அதனால் அவர்களால் பரவுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் எம்மதமும் சம்மதம் சொல்லி சொல்லப்படக்கூடிய அந்த கோட்பாடுல வாழ்ந்தவர்களும் இருந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். ஆக அவர்களால் இஸ்லாம் பரவவில்லை. அன்பார்ந்தவர்களே, வியாபார நிமித்தமாக வருகின்றார்கள் நபித்தோழர்கள். கேரளாவில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இறை எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னால், அது நமக்கு சாட்சி சொல்கின்றது என்று சொன்னால், அங்கே வருகின்றார்கள் யாரு? நபித்தோழர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய வியாபாரத்தை பார்க்கின்றார்கள், அவர்களுடைய பேச்சை பார்க்கின்றார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்றார்கள். அனைத்து உண்மையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கின்றார்கள். பார்த்து இவர்கள் சொல்வது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும். இன்று நம்மவர்களை பார்ப்போமே ஆனால் பெயர் தாங்கிகளாகத்தான் இருக்கின்றார்களே தவிர, பாயா அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய, பயப்படக்கூடிய நிலைக்கு நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருப்பதின் காரணத்தினால்தான் இழிவுக்கு மேல் இழிவடையக்கூடிய நிலை. அன்பார்ந்தவர்களே, நவுது பில்லா மின்ஹா, அதை விட்டு அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். இன்று தீர்ப்பளிப்பதற்கு தயாராக ஆகின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் வைப்பதுதான் சட்டம் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லை. அதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவரவர்கள் கரங்கள் தேடிக்கொண்டவையே என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆக இந்த இஸ்லாம் பரவியது எப்படி? வாளால் அல்லவே அல்ல, ஒருபொழுதும் இல்லை. எப்பொழுதுமே ஒரு நிர்பந்தத்தின் மூலமாக ஒருவரை நாம் ஒன்று சேர்க்க முடியாது, ஒரு வழிக்கு கொண்டு வர முடியாது. அந்த பயத்தின் காரணத்தினால் அப்பொழுது மட்டும் வேண்டுமானால் அவர்கள் செயல்படுவது போன்று காட்சி தரலாம், ஆனால் நமக்கு எதிராக செயல்பட்டு விடுவார்கள். அன்பார்ந்தவர்களை, ஆட்சியாளர்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறைகளுக்கு பயந்து அவர்களுக்கு கட்டுப்படுவது போன்று, அவர்களுடைய கால்களில் விழுவது போன்றெல்லாம் நடித்திருக்கின்றார்கள். ஃப்ளைட்டில் போனால் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். வாய்ப்பு கிடைக்கும் போது காலை ஒடிச்சு கபருக்குள்ளே வைக்கக்கூடிய நிலையையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக அடக்குமுறைக்கு, அடக்குமுறையால் நாம் ஒருபொழுதும் ஒரு விஷயத்தை திணித்து விட முடியாது. ஆக இந்த இஸ்லாம் பரவியது என்று சொன்னால் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற அந்த வழியை அவர்கள் செயல்படுத்தினார்கள். முதலில் சொல்வதை தான் செயல்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையிலே கேட்கின்றான் அல்லவா, லிமா தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை, நீங்கள் செய்யாததை நீங்கள் எதற்காக சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்றான் அல்லவா. இதற்கு உதாரணமாக இந்த கேள்விக்கு பதிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்தது. அவர்கள் சொன்னதை செய்தார்கள், செய்ததை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை சேர்ந்த அந்த, அவர்களை பின்பற்றிய அந்த தோழர்களும் அந்த ஹலீபாக்களும் அப்படியே செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நினைவுகூற விரும்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார்கள். அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால், அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அடுத்தபடியாக ஆட்சி பொறுப்பை ஏற்றவர்கள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆட்சியில்தான் பறந்து விரிந்த இஸ்லாம் பரவக்கூடிய அதிகமாக இடங்கள் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் சரித்திரத்தில் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் ஒரு தடவை எப்பொழுதுமே அடிக்கடி மார்வேடத்தில் மக்களினுடைய குறைகளை, குறை நிறைகளை தெரிவதற்காக அவர்கள் இரவில் பயணிப்பது வழக்கம் என்பதையும் நாம் சரித்திரத்தில் படித்திருக்கின்றோம். அப்படி ஒரு தடவை வருகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அங்கே தூரத்தில் அவர்களும் அவர்களுடைய தோழரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இரவில் வருகின்ற பொழுது தூரத்தில் ஏதோ நெருப்பு எரிவது தெரிகின்றது. அங்கே போய் சென்று பார்க்கின்றார்கள். ஒரு தாய்
தன்னுடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்திருக்கின்றார்கள். உட்கார்ந்து நெருப்பை மூட்டி அடுப்பில் ஏதோ வைத்து கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டே இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அதிக நேரம் அது எரிந்து கொண்டே இருக்கின்றது. பக்கத்தில் வந்து என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, குழந்தைகள் பசியால் துடிக்கின்றது, குழந்தைகள் பசியால் துடிக்கின்றது, அதனுடைய மனதை குளிர்விப்பதற்காக ஏதோ நமக்கு தாய் சமைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள். அந்த நினைப்பிலேயே தூங்கி விடுவார்கள் என்ற எண்ணத்தில் வெறும் அடுப்பில் சட்டியில் தண்ணீரை வைத்து வெறுமனே கொதிக்க விட்டு கொண்டிருக்கின்றேன், ஒன்றுமில்லை அங்கே போடுவதற்கு, உண்பதற்கு ஒன்றுமில்லை, எங்கே வந்தீர்கள் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, அந்த ஹலீபாவை பார்த்து, அந்த மன்னரை பார்த்து, ஏதாவது உதவி கேட்கலாம் என்று வந்தோம், இரவு வந்துவிட்டது, இந்த வந்ததின் காரணத்தினால், இந்த இரவின் காரணத்தினால் இங்கே நாம் இரவு தங்க வேண்டிய நிலை, ஆனால் பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றார்கள், அழுகின்றார்கள், அவர்களுடைய பசியை போக்குவதற்கு ஏமாற்றுவதற்காக நான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். இந்த ஆட்சி எப்படி இருக்கின்றது என்பதை அவர்கள் அவர்களுக்கு சொல்லாமல் சொல்லுகின்றார்கள், உணர்த்துகின்றார்கள். இது ஹலீபா அவர்களுடைய ஆட்சி காலம் இப்படி இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உங்களுடைய அந்த வறுமை நிலை எப்படி அந்த ஆட்சியாளருக்கு ஹலீபாவுக்கு தெரியும் என்று கேட்கின்ற பொழுது, அப்படி தெரியாத ஒரு மனிதர் எதற்காக ஹலீபாவாக பொறுப்பாளியாக இருக்கின்றார் என்று கேட்கின்றார்கள் அவர்களிடத்திலே. அந்த சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டுவிட்டு வேகமாக செல்லுகின்றார்கள். சென்று தன்னுடைய கஜானாவிலிருந்து, அரசு கருவூலத்திலிருந்து அவர்கள் ஒரு மூட்டை அவர்களுக்குரிய சமையலுக்குரிய அந்த பொருட்களை தானே சுமந்து கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அந்த சுமையை கூட வந்த அந்த தோழர் கேட்கின்றார், ஹலீபா அவர்களை நான் சுமந்து வருகின்றேன் என்று. இல்லை, மறுமை நாளையில் என்னுடைய பாவத்தை நீ சுமப்பாயா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சுமந்து வருகின்றார்கள். சுமந்து வந்து அந்த பெற்ற தாயினிடத்திலே கொடுத்து அதை சமைத்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும் வரை அங்கே இருந்து அந்த கண்குளிர்ச்சியான அந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு அவர்கள் திரும்புகின்றார்கள். அன்பாந்தவர்களே, இன்றைய ஆட்சியாளர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பாந்தவர்களே, தான் தன்னுடைய மக்கள் வேலை இழந்தால் என்ன, எப்படி செத்து ஒழிந்தால் என்ன, ஆனால் அரசியல் செய்வதற்கு எந்த சமுதாயத்தை அழிப்பது, எத்தனை மக்களை கொண்டு குவிப்பது என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, நம்முடைய செயல்பாடு, ஒவ்வொருவரும் தன்னை தன்னை நாம நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் சரியாக இருக்கின்றோமா, நம்முடைய வாழ்க்கை சரியாக போகின்றதா என்று நாம் நம்மை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இஸ்லாம் ஒரு உண்மையான ஒரு மூமினாக நாம் ஆக முடியும். எதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அப்ப இஸ்லாம் என்பது பரவியது எப்படி, சும்மா பரவை இல்லை, வாளால பரவை இல்லை, அந்த நபிமார்கள் நபி தோழர்கள் அவர்களுடைய தாபியன்கள் தபத தாபியன்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்றார்கள். மக்கள் சாரை சாரையாக வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னதமான ஒரு உயர்வான அந்த குலத்தில் கோத்திரத்தில் பிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்திலே ஹாஷிம் கிளையிலே ஒரு அரசாட்சி ஆளக்கூடிய அந்த வம்சத்திலே பிறந்தவர்கள். அவர்கள் செல்வ சீமானாக திகழ்ந்தவர்கள். அவர்கள் மக்களுடைய அந்த நிலைகளை பார்த்து அந்த ஏகனுடைய அந்த ஏகனை எடுத்துச் சொல்வதற்காக அவர்கள் களம் இறங்குகின்ற பொழுதுதான் அவர்கள் மிகவும் வறுமையில் வாடக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. அன்பாந்தவர்களே, அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வைத்திருந்த ஆடை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர்கள் இரண்டு ஆடைகள் வைத்திருந்தார்கள். அந்த இரண்டு ஆடைகளிலும் தலைவர்களை சென்று சந்திக்கக்கூடிய நேரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆடையில் ஒட்டு எது குறைவாக இருக்கின்றதோ அந்த ஆடையை போட்டுக்கொண்டு அந்த தலைவர்களை சென்று சந்திப்பார்களாம். இன்றைய தலைவர்களுடைய நிலை, நம்முடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சொல்லுகின்றார்கள், எங்களுடைய வீட்டில்
தொடர்ச்சியாக அடுப்பு எரிந்த சரித்திரமே கிடையாது. அதிக நாட்கள் நாங்கள் பட்டினியாகத்தான் இருந்திருக்கின்றோம். மேலும் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய வீட்டில் காலையில் கதவாக இருக்கக்கூடிய அந்த கதவு இரவில் அது பாயாக மாறிவிடும், படுக்கை விரிப்பாக மாறிவிடும். அப்ப காலையில் அந்த பாயை எடுத்து வாசலை மறைச்சிருவாங்க, இரவில் அதை எடுத்து போட்டு படுத்து விடுவார்கள். அன்பாந்தவர்களே, நிலை எப்படி? அவர்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் நீதி செலுத்தக்கூடிய விஷயத்திலே அழகான முறையில் இருந்தார்கள். நீதி யாருக்கு, அதாவது வேண்டிய ஆட்கள் வேண்டாத ஆட்கள் என்று அவர்கள் பார்ப்பதில்லை. எங்கே நீதி இருக்கின்றது, எங்கே நியாயம் இருக்கின்றது, அதை பார்த்து அவர்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பாந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. ஒரு உயர்குலத்து பெண்மணி, அங்கே அவர்கள் தவறு செய்து விடுகின்றார்கள். தவறு என்று சொன்னால் திருடி விடுகின்றார்கள். திருடிவிட்ட அந்த பெண்மணி உயர்குலத்து பெண் என்பதால் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிபாரிசு செய்து அவர்களுடைய தண்டனையை குறைக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அந்த குலத்திற்கே கேவலமாக போய்விடும் என்று சிபாரிசுக்காக இங்கே வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அந்த ஒரு நபித்தோழர் வந்து சிபாரிசுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கோபத்தால் சிவக்கின்றது. கோப கனிகளால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தில், குற்றவியல் சட்டத்தில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இங்கே என்னிடத்தில் சிபாரிசுக்கு வந்திருக்கின்றீர்களா? என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் இதே சட்டம்தான் என்று தெளிவாக சொல்லிவிடுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒன்று போல் இருந்தது. அதன் காரணத்தினால் மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்களிமாவின் பால் வந்து கொண்டிருந்தார்கள். அன்பாந்தவர்களே, இப்பொழுதும் நம்முடைய செயல்பாடுகளும் அவ்வாறு இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாம் இகபரம் இரண்டிலும் வெற்றியாளர்களாக ஆக முடியும். இஸ்லாம் என்று சொன்னால் அனைத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம், இஸ்லாம் என்று சொன்னால் சொர்க்கத்தின்பால் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். அன்பாந்தவர்களே, அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வமா அர்சல்லாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகில உலகத்தவர்களுக்கு ஒரு அருள்கொடையாகவே தவிர நாம் உண்மையை அனுப்பவில்லை. யார் யாரெல்லாம் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களும் அருள்வாளிக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று சேரக்கூடிய இடம் சுவனமாக இருக்கின்றது. அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் சென்று சேரக்கூடிய இடம் சுவனமாக இருக்கின்றது. எனவே எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த இஸ்லாத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து என்னுடைய தாத்தா சொன்னாரு அல்லது அவர் பாய் சொன்னாரு அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன்ங்கிறது கிடையாது. நம்முடைய பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் கொடுத்த ஒரு வித்தியாசமே என்ன என்று சொன்னால் பிரித்து அறியக்கூடிய ஆற்றல். இது சரியா தவறா, அதாவது பகுத்தறிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க, பகுத்து அறியக்கூடிய ஆற்றல் மற்ற உயிரினங்களுக்கு இருக்குது. காக்கைக்கு கூட கீழே குனிஞ்ச ஆஹா நம்மளை அடிக்கிறதுக்கு கல்லை தூக்குறான், ஏதோ தூக்குறான்னு சொல்லி ஓடிடும், பறந்துடும். ஒரு துப்பாக்கியை காட்டினா என்ன செய்திடும், ஓடிடும். அதில் அந்த கவுட்டபாலை காட்டினா என்ன செய்திடும், ஓடிடும். அந்த நாய், அந்த ஆடு மாடு சில செடிகளை மோந்து பார்த்துட்டு இது நம்ம திங்க கூடாத ஒரு இலைதலை என்று அதை ஒதுக்கிவிடக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். அதை பகுத்து உணரக்கூடிய ஆற்றல் இருக்குது. இது சரி இது தப்புன்னு சொல்லி அறியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்றான். எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய முன்னோர்கள் இதை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த கல்லை வணங்கினார்கள் என்று சொன்னால், இந்த மண்ணை புனிதமாக கருதினார்கள் என்று சொன்னால் இது சரியாக ஆகுமா? நேற்று வரையில் கல்லாக இருந்தது, இன்று நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக மாறிவிடுகின்றதே, இது அறிவுக்கு உகந்ததா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு வழிபாட்டை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் நீங்கள் கண் கூட பார்க்கலாம், அந்த இடத்திலே பார்க்கலாம். ஒரு களிமண்ணை போட்டு காலால் மிதிப்பாங்க, மிதித்து
அதில் வாயில் மெல்லக்கூடிய அந்த எச்சில அந்த அது என்னது வெத்தலை பாக்கு அதில் வரக்கூடிய அந்த எச்சிலை கூட அதிலே துப்பிக்கிறாங்க. கண் கூட பார்த்தேன் நம்ம பகுதியில் கொஞ்சம் தள்ளி பார்த்தாச்சுன்னு சொல்லிச்சுன்னா அந்த இதை செய்யக்கூடிய துப்பிட்டு நல்லா போட்டு மிதிக்கிறாங்க களிமண்ணை மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அச்சில தூக்கி வைக்கிறாங்க. வச்சு அதை தூக்கி வெயிலில் காய போடுறாங்க. சிறுசு பெருசு அந்த விலைக்கு ஏற்றவாறு அந்த சைஸுகள் இருக்குது, சைஸுகளுக்கு ஏற்றவாறு விலைகள் இருக்கின்றது. அதை வெயிலில் காய வச்சு அதை கலர் பூசுகிறாங்க, பூசி வச்சு அதை காசு கொடுத்து வாங்குறாங்க, கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க, அதுகிட்ட போய் கேட்குறாங்க. கேட்டு போட்டு ஒரு பத்து நாளையில் என்ன செய்கிறாங்க, தண்ணியில் கொண்டு போய் கரைச்சி கரையில் குடிச்சுன்னா காலால் போட்டு மிதிச்சு ஆரம்பத்திலையும் மிதி வாங்குது, கடைசியிலையும் மிதி வாங்குது. அதுகிட்ட போய் தா தான்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி தரும் என்ற அந்த அல்லாஹு தஆலா தந்த அந்த பகுத்தறிவை, அந்த சிந்தித்து உணரக்கூடிய அந்த ஆற்றலை அடகு வைத்தவர்களாக அந்த கல்லுட்டையும் மண்ணுட்டையும் போய் நான் அறிவற்றவன் நான் முட்டாள் என்பதை உணர்த்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக நம்மை படைத்திருக்கின்றான், சிந்தித்து உணரக்கூடிய ஆற்றலை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி நம்முடைய இறப்பிற்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்ற அந்த கேள்விக்கு நாம் விடை தெரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லித் தருகின்றான் இந்த உலக வாழ்க்கையை பற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்ற பொழுது வமா ஹாதிஹி அல்ஹயாத்து துன்யா இல்லா லஹு வலஅபு வ இன்னத் தாரல் ஆகிரா லஹியல் ஹைவான் லௌ கானு யஅலமூன் அப்படினு சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா 29வது அத்தியாயம் 64வது வசனத்துல நமக்கு சொல்லி தர்றான். இன்னும் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. இந்த உலக வாழ்க்கை மனிதனை ஏமாற்றக்கூடிய ஒரு களமாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு பரீட்சை களமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லிவிட்டு இன்னும் நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு நிச்சயமாக அதுவே நிரந்தரமான வாழ்வாகும். மறுமைதான் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கை, அங்கே தான் ஆரம்பிக்குது. இது தாருல் ஃபனா, அழியக்கூடிய உலகம். தாருல் பக்கா என்பது நம்முடைய இறப்பிற்கு பின்னால் தான். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு பரீட்சை களமாக ஆக்கியிருக்கின்றார். இங்கே நாம் நல்லவர்களாக வாழ்ந்தால், புனிதர்களாக வாழ்ந்தால், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தால் அங்கே மறுமையில் நமக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அங்கே நாம் உன்னதமான சுவனத்தில் நாம் இருப்போம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லித் தருகின்றான். இதை அறிபவர்களாக இருந்தால் அவர்கள் உணர்வார்கள். இந்த உலக வாழ்க்கையை நாம் சிந்திச்சு பார்க்கிறோம், எவ்வளவு நாள் நாம் வாழ்வோம் என்பது நமக்கே தெரியாது. எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவர் ராக்கெட்டு விட்டிருக்கலாம், அணுகுண்டு வெடிச்சிருக்கலாம், எப்படிப்பட்ட திறமைசாலியாகவும் இருந்திருக்கலாம், ஆனால் தன்னுடைய உயிர் எந்த நிலையில் பிரியும் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த பிரிந்த உயிர் எங்கே செல்லுகின்றது, அதனுடைய நிலை என்ன, இந்த மண்ணுக்கடியில் இந்த மனிதனை புதைத்து விடுகின்றோம், அதற்கு பின்னால் இவனுடைய நிலை என்ன, விடை தெரியாது. அந்த விடைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான். பின்னாடி ஒரு வாழ்க்கை, இந்த தாயினுடைய கருவறையில் ஒரு வாழ்க்கை, உலகத்தில் பிறந்ததும் ஒரு வாழ்க்கை, அடுத்து நாம் மரணித்ததும் ஒரு வாழ்க்கை, அங்கே ஒரு வாழ்க்கை துவங்கப்படுகின்றது. அங்கே நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டால் உள்ளே வைத்ததும் நம்மிடத்தில் வானவர்கள் வந்து விடுவார்கள், கேள்வி கணக்கை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள், நீ உலகத்தில் என்ன செய்தாய் என்பதையெல்லாம் விசாரிக்கப்படும். அதாவது உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய வேதம் என்ன என்ற அந்த கேள்வி கணைகளை அவர்கள் அடுக்கடுக்காக தொடர்வார்கள். அங்கே நாம் சரியாக பதில் சொல்லுவோமே ஆனால் நம் கனவுமத்தில் அருஷ், நீ புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குன்னு சொல்லி சொல்லி நன்மாராயன் சொல்லப்பட்டவர்களாக அவர்கள் சென்று விடுகின்றார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் ஐயோ எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி கதறுவான், கத்துவான், அவனுக்கு அங்கே வேதனை ஸ்டார்ட் ஆயிருது, ஆரம்பமாகி விடுகின்றது. அந்த கபரிலே வேதனை ஆரம்பமாகி விடுகின்றது. அங்கே வெற்றி பெற்று விட்டால் இறந்தவுடன் அவன் அந்த கபரிலே அந்த அடக்கஸ்தலத்திலே வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கு நிரந்தரமான வெற்றி தான். மறுமை நாளையில் அங்கேயும் கேள்வி கணக்கு என்பது லேசாகத்தான் இருக்கும். இங்கே தோற்றுவிட்டால் நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு அங்கேயும் தோல்விதான். ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்
அந்த என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகிட்டா ஓராளவும் என்ன செய்ய முடியும், அங்கே பாஸ் ஆகிட முடியும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கேள்விக்குறிதான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தரு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி மா இஃப்தஹு அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா வ ஸீனதஹா. நான் என்னுடைய சமுதாயத்தில் முஸ்லிம்களை பார்த்து சொல்றாங்க, கலிமா சொன்னவர்களை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்தில் நான் அஞ்சுவதெல்லாம், நான் பயப்படுவதெல்லாம், எனக்கு பின்னால் நான் பயப்படுவதெல்லாம் மா இஃப்தஹு அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா வ ஸீனதஹா. இந்த உலக அலங்காரத்தை, இந்த உலகத்தினுடைய மோகத்தில் அவர்கள் திளைத்து விடுவதைத்தான் நான் பயப்படுகின்றேன். இன்று நம்மவர்கள் நம்முடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படியும் சம்பாதிக்கலாம், எப்படியாவது வாழணும், எப்படியாவது நாம் என்ஜாய்மெண்டாக இருக்கணும், நாம் நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். துன்பத்தை அடைகிறத வந்து மனிதன் அது ஒரு துர்ச்சகனமாக நினைக்கிறான். நல்ல காசு பணம் வந்ததுன்னு சொல்லி சொன்னா மனிதன் என்ன நினைக்கிறான், அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கல, நல்லா இருக்கிறார், அல்லாஹ்வுடைய கிருபையால நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அதே சமயத்தில் சோதனைகள் துன்பங்கள் வந்து விட்டால் உடனே அல்லாஹ் என்ன இப்படி சோதிக்கிறானே, நான் நல்லா தொழத்தானே செய்கிறேன், ஓதத்தானே செய்கிறேன், நோன்பு வைக்கத்தானே செய்கிறேன், தர்மங்கள் எல்லாம் செய்யத்தானே செய்கிறேன், அல்லாஹ் ஏன் சோதிக்கின்றான்? இல்லை, நல்லவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக சோதிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளை கொடுக்கின்றான் என்று சொன்னால், செல்வாக்கை கொடுக்கின்றான் என்று சொன்னால், செல்வத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அவன் தான் அதிகமாக சோதிக்கப்படக்கூடிய நபர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, செல்வம் கொடுக்கப்பட்டு விட்டால் நாம் நல்லவர்கள், அல்லாஹுக்கு பிரியமானவர்கள், நம்மை அல்லாஹ் நல்ல நிலையில் வைத்திருக்கின்றான் என்பது அர்த்தம் அல்ல, அதுவும் பெரிய சோதனை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், அந்த செல்வ வளம் கொடுக்கப்படுவதும் சுகபோகங்கள் கொடுக்கப்படுவதும் என்னுடைய சமுதாயத்திற்கு எனக்கு பின்னால் அது ஒரு சோதனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய காலகட்டம் கொஞ்ச நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது 60-70 இடைப்பட்ட நாட்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த வருட காலம் தான் நமக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு நாட்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணி நேரங்கள் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அன்பார்ந்தவர்களே, ஆக நாம் ஒரு நாள் மரணிப்போம். மரணித்ததற்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் லா இலஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக, அதில் நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் ஆக வேண்டும். நாம் இறந்துவிட்டால் நம்மை தொடரக்கூடிய விஷயங்கள் மூன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய குடும்பம் பின்னாடி போகும், அவரது சொத்துக்கள் போகும், அவருடைய செயல்களும் போகும். இரண்டு பின்னாடி வந்துடும், திரும்பி வந்துடும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவரோடு அந்த இறந்ததற்கு பின்னாடி கூட செல்லும். இரண்டு என்ன, அவருடைய சொத்து சுகமலெல்லாம் இங்கே நின்றுடும், அவருடைய சொந்த பந்தங்களெல்லாம் இங்கே நின்றுவாங்க, குழிக்குள்ள போய் உட்காருவாங்களா, பெத்த மகனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய அந்த நட்பு கொண்ட அந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, அங்கே நாம் இறந்ததற்கு பின்னால் அந்த குழிக்குள்ள வந்து உட்கார மாட்டாங்க, நமக்கு துணையாக கேள்விக்கு பதில் சொல்றேன் அல்லது கூகுள சர்ச் பண்ணா நான் பதில் சொல்லிடுவேன்லாம் அங்கே என்ன செய்ய முடியாது, அந்த செல்போனை கொண்டுகிட்டு போக முடியாது, நெட்டு எந்த சூப்பரா செயல்படக்கூடிய அந்த சிம் கார்டை போட்டு நாம உள்ள கொண்டு போயிடுவோம், அவருக்கு பக்கத்துல தலைமாட்டில் வச்சிருவோம் அப்படிங்கறதெல்லாம் அங்கே இருக்காது. அன்பார்ந்தவர்களே, அங்கே வரக்கூடியது, நம்மோடு வரக்கூடியது நாம் செய்த செயல்கள் மட்டும்தான். நல்ல செயலை செய்திருந்தால் நம்மோடு அந்த செயல் வரும், நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், இறைவனிடத்திலே பாதுகாப்பை பெற்றுத்தரும், இறைவனிடத்திலே சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பாதைக்கு நம்மை அழைத்து செல்வோம். அன்பார்ந்தவர்களே, கெட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதுதான் கேடாக முடியும் அந்த இறந்ததற்கு பின்னால் என்பதை நாம், அந்த மரணத்தையும் நாம் நினைவுகூர வேண்டும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் நீங்கள் கூட போங்க,
அவருக்கு தொழுகை நடத்துகிற வரையில் இருந்தால் ஒரு கீராத் ஒரு உகது மலை அளவு நன்மை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அடக்கம் செய்யும் வரையில் இருந்தால் இரண்டு கீராத் இரண்டு உகது மலை அளவு அந்த நன்மைகள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் நாம் சிந்தித்து பார்ப்போம். எப்படி வாழ்ந்தவர், எப்படியெல்லாமோ வாழ்ந்தவர், 21 குண்டு முழங்க அவரை அடக்கம் செய்யப்பட்டவர், அங்கே யார் பாதுகாப்பு? செட்டு பாதுகாப்பு, கியூ பாதுகாப்பு, மூன்றடுக்கு பாதுகாப்பு, மேலடுக்கு பாதுகாப்பு, எல்லா பாதுகாப்பும் உடையவர். இப்பொழுது எங்கே இருக்கின்றார்? மண்ணுக்கு அடியில் இருக்கின்றார். அவருடைய நிலை என்ன? அங்கே யார் பாதுகாப்பு, யாருடைய பாதுகாப்பு? இந்த கேள்வி கணைகள் நமக்கு வரும். செத்ததுக்கு அப்புறம் பணம் பேருக்கு கூட நாம சொந்தக்காரர்களாக இல்லை. அன்பாந்தவர்களே, மயித் டெட் பாடி சவம் இதுதான் நம்முடைய பெயர். எல்லாருக்கும் ஒரே பெயர். நம்முடைய உயிர் பிரிந்து விட்டால் நம்முடைய எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரே பெயர் சவம், டெட் பாடி, மயித்து, மௌத்து, சவம் இதுதான் பெணம் அப்படிங்கிறது தான் பேர். அங்கே யாரும் சரி உள்ள போய் பாதுகாப்பு நில்லுங்களா, யாரும் நிற்க வைக்க போறதில்லை அன்பாந்தவர்களே. ஆக இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்களிமாவை மொழிந்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்ற அந்த களிமாவின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தந்த அந்த வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், இகபரம் இரண்டிலும் நாம் வெற்றியாளர்களாக, சந்தோஷமானவர்களாக, ஜெயசீலர்களாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் கேள்வி குறித்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களை அனைவர்களுக்கும் சொல்லிக்கொள்வது, எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்களிமாவை மொழிந்தவர்களாக நாம் இருக்கக்கூடிய நிலையை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள்புரிய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு பிரார்த்தனையின் போதும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நன்மக்கள்களாக ஆக்கி அருள்புரிவானாக. மறுமை நாளை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். யா அல்லா, இம்மையிலும் எங்களுக்கு நல்லதை தந்தருள்வாயாக, மறுமையிலும் யா அல்லா எங்களுக்கு நல்லதை தந்தருள்வாயாக, எங்களை நரக வேதனையில் விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என வேண்டியவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.